வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கலைஞர், கலைஞர்லாம் வந்து ஒரு சகாப்தம். மன்மோகன் சிங் சொன்னார், வரலாறு என்னை சரியாக மதிப்பிடும் அப்படின்னு சொன்னார். கலைஞர்லாம் அந்த கேட்டகரி தான். கலைஞர் வந்து சமகாலர், இன்னும் இருக்கார். அதனால் வந்து அவருடைய மதிப்பு வந்து நம்ம ஆளுகளுக்கு சரியாக புரியறதில்லை. இப்போ ஓஷோ கூட தான் சொன்னேன், நான் உடல் தரித்து இருப்பதே எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஆன்மீக மலர்கள்லாம் வந்து ஓஷோனுடைய கொட்டேஷன்ஸ் வரும். ஓஷோ வந்து உடல் தரித்து இருந்தபோது அவருக்கு இந்த பக்கிங்கை வச்ச பேர் என்னென்னா செக்ஸு சாமியார். மன்மோகன் சிங், மன்மோகன் சிங்கை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கெல்லாம் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம், அன்னைக்கு வந்து குரூடாயில் ஒரு பேரில் $100, இன்றைக்கி $50. அன்றைக்கி பெட்ரோல் என்ன விலை, இன்றைக்கி பெட்ரோல் என்ன விலை, போதும். மன்மோகன் சிங்கை பற்றி நிறைய சொல்ல தேவையில்லை. கழுகு, கழுகை பார்த்து கழுகு எவ்வளோ ஒசரத்தில் பறக்குது பார் அப்படியும் சொல்லலாம். அதே போல் அந்த கழுகு வந்து செத்து போனது தானே திங்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முள்ளில் ரோஜா மலர்ந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். என்ன பெரிய ரோசா, ரோசாவில் முள் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். வள்ளுவர் கூட என்ன சொல்கிறாரு, குணம் நாடி குற்றம் நாடி சொல்கிற ரெண்டும் இருக்கான் மனுஷன்னா, ரெண்டும் இருக்கான். நான் வந்து கலைஞர் வந்து கற்புக்கரசன், அவர் வந்து உத்தமர் அப்படின்னு சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன், நீ இப்போ உன் ரேஞ்ச் என்ன, நீ வந்து ஒரு இலை, எப்படி இலை, இலை கூட கிடையாது எச்சலை. இப்போ பெரியாரை பற்றி ஏதோ போட்டேன், செருப்பால் அடித்தாங்க எல்லாரும், உடனே பம்மிட்டேன், அட்மின் அட்மின் போட்டார் அப்படின்ட்டேன். இதெல்லாம் வந்து உன்னுடைய சரித்திரம். கலைஞருடைய ரேஞ்ச் எல்லாம் வேறு. கலைஞர் பார்த்த பிரதமர்கள், கலைஞர் பார்த்த ஜனாதிபதிகள், தீர்மானித்த பிரதமர்கள், தீர்மானித்த ஜனாதிபதிகள், அதெல்லாம் சொல்லி முடிக்கவே மூச்சு வாங்கும். எம்ஜிஆர் வச்சுக்கிட்டார், எப்படி வச்சுக்கிட்டார், இல்லீகல் அது. ஆனால் அதை பற்றி ஒரு பக்கி பேச மாட்டார். எம்ஜிஆர் வந்து ஒரு ஹிப்பாக்ரட். எம்ஜிஆர் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்த ஒரு கோழை. இப்போ இந்த ராஜாத்தி அம்மாள் விஷயத்தில் கலைஞர் கூட கொஞ்சம் ஜெர்க் ஆகிறார் ஆரம்பத்தில். அந்த வருஷம் என்ன, இன்னைக்கு இந்த 2018லேயே அந்த எச்ச இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டால் அதை தூக்கி பிடிக்க 4 சொம்பம் இருக்கான். அந்த காலகட்டம் என்ன, கலைஞர் வந்து ஜெர்க் ஆகிறார் ஆரம்பத்தில், ஆனால் தமாயிச்சுக்கிட்டார், மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. நீ என்ன இடையில், நீ வாங்கின ஓட்டே வந்து டபுள் டிஜிட்டு, அதான் ஊரேஞ்சி. இது வந்து இது ஜனநாயகம், ஜனநாயகத்தில் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்போ லேட்டஸ்ட்டாக திருவாரூர், திருவாரூர் தேர்தலில் ஹிஸ்ட்ரி ரிக்கார்டு, மக்களே ஏற்றுக்கிட்டாங்க, உனக்கு எங்கே வலிக்குது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னடான்னா, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவை செட்டப் பண்ணிவிட்ட மாதிரி, ரஜினிகாந்துக்கு லதா ரஜினிகாந்தை செட்டப் பண்ணிவிட்ட மாதிரி, கலைஞருக்கும் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருப்பானுங்க. இது எப்படின்னா, இந்த இலுமினாட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அசலான இலுமினாட்டிகள் யாருன்னா இவனுங்க தான். ஸ்கெட்சை போட்டிருப்பானுங்க. இப்போ கலைஞர் வந்து எப்படின்னா ரசனை உள்ளவர். ரசனை வந்து ஒரு பெண்ணை ரசிக்கணும்னா அதுக்கு அடிப்படை என்ன, ஆண்மை கிடையாது, கிரியேட்டிவிட்டி இருக்கணும்,
பெண் என்பவள் படைப்பின் ஆரம்பம். அது வந்து வெறும் என்ன குழந்தைகளை படிக்கிறது கிடையாது. கதை, கவிதை, காவியம், அரசியல், புதிய சித்தாந்தம், புதிய ராஜ்யம், எல்லாத்துக்கும் மூலம் வந்து பெண் தான். அந்த படைப்பு சக்தி இருக்கணும். அவன்தான் வந்து பெண்ணை இழிவு செய்ய மாட்டான். இவன்லாம் எப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆதிகாலத்துலேருந்து எடுத்துக்கோங்க, அந்த இந்து மகாசபாவிலேருந்து இருங்க, எந்த பக்கியும் சொந்த ஊரில் வேலை செய்ய மாட்டான். இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டு போகிறது, நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வர்றது, சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியா போகிறது, அது அந்த வந்தியரி ஜீன் வந்து அப்படியே இருக்கும். இதுங்க வந்து என்ன பண்ணோம்னா, போன இடத்துல மேயும். நாம் வந்து இந்த கவர்னர் கேஸை பார்க்குறோம், ஏதோ அந்த பேராசிரியர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கட்டும், அந்த அது என்னது பாத்ரூம் கதவை திறந்து பார்த்தது ஆக்சிடென்டலாக இருக்கட்டும், நேற்றுக்கு ப்ரெஸ் மீட்டில் நடந்தது என்ன. ஏன் சைக்காலஜி வந்து என்னடானா, இன்னைக்கு பந்து ஹோட்டல் இல்லைன்னு வைங்க, கண்ட மேனிக்கு பசிக்கும். இதே பக்கத்தில் ஹோட்டல் திறந்துருக்கு, சாம்பார் வாசனை கம்முன்னு வருது, எதுக்கு இருக்கணும் சொல்லுவான், சாமி போய் சாப்பிட்டு வந்துடுங்க சார். நாம் என்ன சொல்லுவோம், போகலாம் இருப்பா, இது முடிச்சுட்டு போகலாம். அதான் வித்தியாசம். ஏ காஞ்ச மாடு கம்பங்களில் மேஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பக்கிங்க ஒன்று. அடுத்தது வந்து என்னடானா, இவெல்லாம் வந்து வக்கரம், சைக்கலாஜிக்கலாக வந்து வக்கரம். இதே வந்து கலைஞருக்கு ஒரு அவா செட்டப் பண்ணுறதுக்கு கலைஞர் கேப் கொடுத்துருந்தாருன்னு நீங்கள் ஒத்த ரோசெல்லாம் சரித்திரத்திலே இருந்திருக்காரு. ஏன் நல்லா பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் என்பவர் பிராமண மீடியாவின் செல்லப்பிள்ளையாக இருந்தது ஆக்சிடென்டல் கிடையாது. அவனுங்கெல்லாம் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அதை ஒரு அஜெண்டா, தலைமுறை தலைமுறைக்கு கைமாற்றப்படும் ஒலிம்பிக் தீபம் மாதிரி. அவள் ரொம்ப தெளிவாக இருப்பாள். எம்ஜிஆரை அவர்கள் தாங்கி பிடித்ததற்கு காரணம் ஜெயலலிதா. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இவனுக்கு வந்து டைவர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் சேம் சைடு கோலை போட்டுக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இந்த திமுக உடன்பிறப்புகள், கலைஞர் அபிமானிகள், இவங்க வந்து என்னது பதிலடி கொடுக்கணும், அத்தை கொடுக்கணும், இத்தை கொடுக்கணும், ஒரு ரேஞ்ச் இருக்குது. இப்போ எனக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இதை நான் பேசணுமா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த ஆளை வந்து ஒரு ஆத்தரைஸ்டாக ஒரு டயாஸில் இருந்து, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரோட்டோகாலில் இருந்து அந்த ஆளை கண்டம் பண்ணால் அந்த ஆளை ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால் வந்து இதை வந்து பேசாமல் கடந்து போகிறது தான் பெஸ்ட்டு. நாய் நம்ம காலில் ஒன்று கடிச்சிருச்சுன்னு வைங்க, சரி சனி விட்டுருச்சு போல் அப்படின்னு காலை கழிவு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்காக நாயை வரட்டிக்கிட்டு போய் அது மாதிரி ஒன்று கழிக்க முடியாது. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தவில்லை வந்து முருகேசன்.